हेलो फ्रेंड्स वेलकम टू मोहित थॉट्स एंड नॉलेज इन द वीडियो ला फेबर कैस्टल्स ला इरुक्क कूडिय ऑयल पेस्टल्स यूज पन्नी ड्राइंग पन्न पोरोम सो अदुक्काग ओरु ए4 शीटला फोर कॉर्नर्स लियो मास्किंग टेप स्टिक पन्नी वेच्चिरुक्केन इदु होममेड मास्किंग टेप दा ओकिट कडैल वांगन मास्किंग टेप इरुंदुच्चुना यूज पन्निकोंगा इल्लना नींग होममेड रेडी पन्निकोंगा अदेपोल मास्किंग टेपना एन्न मास्किंग टेप एदुक्कु यूज पन्नुवांगा எப்படி மாஸ்கிங் டேப் ஹோம்மேடா ரெடி பண்றது எல்லாமே ஒரு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ இந்த டிராயிங் பண்றதுக்காக நான் ஃபேபர் கேஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துர்க்கேன் 25 ஷீட்ஸ் இருக்குனு கொடுத்திருக்காங்க இப்போ இத யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிராயிங் கிரியேட் பண்ண போறோம் நீங்க ஆயில் பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணனும் கிடையாது நீங்க பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படினா கலர் பென்சில்ஸ் வச்சிருக்கீங்கனா அதை யூஸ் பண்ணலாம் இல்ல வாக்ஸ் கிரையான்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டிராயிங் ஸ்டார்ட் பண்ணிரலாம் கிங்ஃபிஷர் பிராண்ட்ஸ்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி டிரா பண்ண போறோம் சோ அதுக்காக அல்ட்ரா மரைன் ப்ளூ எடுத்துர்க்கேன் கிங்ஃபிஷர் தெரியும்ல ஆரஞ்ச் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கும்ல சோ அதுக்காக அல்ட்ரா மரைன் ப்ளூ எடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்க போறேன் அதுக்கு அப்புறமா லைட் ப்ளூ இருக்கும்ல சோ அதை யூஸ் பண்ணி உள்ள அதோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி டிரா பண்ணிக்க போறோம் ஸ்ட்ரோக்ஸ் டிரா பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து டீப் ப்ளூ எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்கிங்ஸ் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம பீக் வரைய போகிறோம் அதோட மூக்கு இருக்கும்ல ஸோ அந்த பீக் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல அதுக்காக வந்து நான் பிளாக் கலர் பென்சில் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டல்ஸில் பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக திக்காக வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு பீக் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேவா பீக் மாதிரி ட்ரா பண்ணி நடுவில் வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து கொடுத்துக்கிறேன் அதேபோல் ஐஸ் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருங்க நம்ம ஐஸ் வந்து லாஸ்ட்டாக ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல இப்போ நெக்ஸ்ட் டார்க் ஆரஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பிரான்ச் இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம் அந்த பிரான்ச்சில் தான் உட்காந்துருக்கும் அந்த கிளையில் உட்காந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம் அதுக்காக வேண்டிக்கி ப்ரௌன் அப்படின்ற ஒரு கலர் எடுத்திருக்கேன் இது வந்து டார்க் ப்ரௌன் அதுக்கு தான் வந்து வேண்டிக்கி ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணிவிட்டேன் இப்போ காலுக்காக அந்த கால் இருக்கும்ல அந்த மடங்குனா மாதிரி இருக்குமே ஸோ அதை பண்ண போகிறோம் அதுக்காக பிங்க் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க அதாவது பிங்க் மாதிரியும் இருக்கும் பர்பிள் மாதிரியும் இருக்கும் ஸோ அதுக்காக பிங்க் பர்பிள் அந்த கலர் கொடுத்துருந்தாங்க அதை யூஸ் பண்ணி நான் வந்து அதோடைய லெக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு வந்து நல்லா கலர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த விங்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்காக ஆரஞ்ச் அதுக்கப்புறமா ப்ளூ யூஸ் பண்ணி பண்ணிவிட்டேன் உள்ளே வந்து லைட் ப்ளூ யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதுக்கு வந்து கண்ணு ட்ரா பண்ண போகிறோம் அதுக்காக லைட்டாக ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த பீக் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி அந்த கண்ணு மாதிரி வந்து டார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அது பிளெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எதில் பிளெண்ட் பண்ணுவீங்களோ அதில் பண்ணிக்கோங்க நான் காட்டன் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன் அதே போல் நம்ம பிளெண்ட் பண்ணுறப்ப லைட்டாக அதில் வந்து ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாக வரும் அதே போல் லைட்டாக அந்த லைட் கலராக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த இடத்துல கூட நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் லைட்டாக அதோடைய அவுட்லைன்ஸ்லாம் வந்து லைட்டாக லைட்டாக ஆகிடுச்சு பிளெண்ட் பண்ணனால அது மட்டும் கொஞ்சம் டார்க்கிங்ஸ் கொடுத்துக்கிறேன் அதே போல் அதுக்கு விங்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெக்க மாதிரி இருக்குமே ஸோ அதுக்காக யூ அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா ஸோ இதுவுமே கூட ஆயில் பேஸ்டல்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் அதே போல் ஒன்லேயே ஒயிட் கலர் பேப்பரில் இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுல ஸோ ஃபுல்லாக இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அதை ஃபுல்லாக வந்து அதுக்கு வெளியில் வந்து நல்லா கலர் கொடுத்துக்க போகிறோம் அதுக்காக வந்து நம்ம என்ன ஷேட்ஸ் நடிக்கிறோமோ அதை கொடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்கை எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா பிங்க் கலர் எடுத்து மேலே கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா எல்லோ கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெட் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன் ரெட் கலரில் வந்து உள்ளே வந்து சன் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணி வெளியில் அவுட்லைன் கொடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் அது இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு இப்போ வந்து லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ரெட்டு கீழே வந்து ஆரஞ்ச் கொடுத்துக்கலாம் டார்க் ஆரஞ்ச் அதுக்கப்புறமா லைட் ஆரஞ்ச் அதுக்கப்புறமா லைட்டாக வந்து எல்லோ கொடுத்துக்கலாம் எல்லோ கொடுத்துட்டு கீழே வந்து கடல் மாதிரி இருக்கிறதுக்காக அல்ட்ரா மரைன் ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் லைட்டாக வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த பிளெண்ட் பண்ணுறப்ப அந்த கலர் இந்த கலர் சேம் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதே போல் வேவ்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி வந்து அந்த கடலில் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஆயில் பேஸ்டல் டிராயிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து ஃபோர் கார்னர்ஸ்லேயே நம்ம மாஸ்கிங் டேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக அதாவது டச்சப் கொடுக்கறதாக கொடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம டேப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஆயில் பேஸ்டல் டிராயிங் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து கீழே வந்து ஆர்ட் பை மோஹிதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்னோடய சைன் வந்து போட்டுக்க போகிறேன் இப்படி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேணும்னா செஞ்சுக்கோங்க என்னோடய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிப்பேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஆயில் பேஸ்டல் டிராயிங் ரெடி ஆகிடுச்சு இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கமெண்டில் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிராயிங்ஸ் வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ் ஹோம்மேட் மெட்டீரியல்ஸ் ஹோம்மேட் கிராஃப்ட் திங்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க
இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா mohitarevathi8@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டட் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.